தமிழ்நாட்டில் கூடுதலாக அறிவிக்கப்பட்ட ஊரடங்கு தளர்வுகள் நாளை முதல் அமலுக்கு வருகின்றது. இப்பதிவு முறை ரத்து செய்யப்பட்டு அனைத்து மாவட்டங்களிலும் பேருந்து சேவைக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. வழிபாட்டு தலங்களும் நாளை முதல் திறக்கப்பட உள்ளன. கொரோனா இரண்டாம் அலை பரவல் காரணமாக கடந்த மே மாதம் 9ஆம் தேதி முதல் தமிழ்நாட்டில் பொதுமுடக்கம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. தற்போது அமலில் உள்ள பொதுமுடக்கம் நாளை காலையுடன் முடிவடையும் நிலையில் மேலும் ஒரு வாரத்திற்கு கூடுதல் தளர்வுகளுடன் ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. நாளை முதல் அமலுக்கு வரவுள்ள புதிய தளர்வில் வணிக வளாகங்கள் மற்றும் அனைத்து வகையான கடைகளும் 8 மணி வரை செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. உணவகங்கள், பேக்கரிகள், தேநீர் கடைகளில் 50% வாடிக்கையாளர்கள் மட்டும் அமர்ந்து உணவு அருந்த அனுமதிக்கப்படுவர். பொழுதுபோக்கு மற்றும் கேளிக்கை பூங்காக்கள் 50% வாடிக்கையாளர்களுடன் மட்டும் செயல்பட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அருங்காட்சியகங்கள், தொல்லியல் துறையின் பாதுகாக்கப்பட்ட சின்னங்கள், அகழ் வைப்பகங்கள் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை செயல்படும். சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் ஏற்கனவே வழிபாட்டுத் தலங்கள் திறக்கப்பட்ட நிலையில் எஞ்சிய மாவட்டங்களிலும் நாளை முதல் வழிபாட்டுத் தலங்களை திறக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதேவேளையில் திருவிழாக்கள் மற்றும் குடமுழுக்கு நடத்த அனுமதி இல்லை. மாவட்டங்களுக்கு இடையே பயணிக்க இ பாஸ் அல்லது இ பதிவு நடைமுறை ரத்து செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே 11 மாவட்டங்களை தவிர்த்து பிற மாவட்டங்களில் பேருந்து போக்குவரத்து தொடங்கிய நிலையில் இந்த 11 மாவட்டங்களிலும் நாளை முதல் பேருந்து சேவை தொடங்குகிறது. மாவட்டத்திற்கு உள்ளேயும் மாவட்டங்களுக்கு இடையேயும் பொது பேருந்து போக்குவரத்து நிலையான வழிகாட்டு நடைமுறைகளை பின்பற்றி குளிர்சாதன வசதி இல்லாமலும் 50% இருக்கைகளில் மட்டும் பயணிகள் அமர்ந்து பயணிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது.